ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு பேட் ஹேபிட்ஸை பற்றி பேசுகிறோம், கெட்ட பழக்கங்கள். அதாவது பெரிய பெரிய ஆஃபீஸு, கார்பரேட்ஸு, பிஸ்னஸ் மேன் இவங்க பண்ணுற கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க. ஃபோனு வடிக்கி எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து பயப்படுறோன்னு அர்த்தம், ஒதுங்கி விடுறோன்னு அர்த்தம், ரைட்டா? நான் அந்த கால்ஸ் இல்லை, டெலிகாலிங், தேவையில்லாத காலிங், அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லவில்ல. பட் ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், முடிவு சொல்லியிருக்கோம், அல்லது அவங்க நம்மகிட்ட கேட்டு ஒரு உதவி வராங்க, எது இந்த மாதிரி ஒரு மேட்டர் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, சில விஷயத்துக்காக, ஒரு பணத்துக்கோ எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயமாறு ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த ஃபோனை எடுக்காமல் நம்ம வந்து கட் பண்ணுறதோ அல்லது அவங்களுக்கு ஃபோன் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் பெரிய பெரிய நட்டத்தில் வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணும், எது பண்ணும், இப்போ நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. நம்ப மாட்டாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? நம்ம காரணம். நம்ம எப்படி பண்ணலை? முதல்ல ஃபோன் எடுக்கும்போது அந்த நம்பிக்கை கொடுக்கவே இல்லை. இப்போ என் டீமில் இருப்பேன், 12 வருஷம் 12 வருஷமாக என்கிட்ட ட்ரைனிங்கில் எடுத்துப்பாங்க. இப்போவும் என் பர்த்டேக்கு சில நேரம் ஏதாவது விஷயம்னா ஃபோன் பண்ணுவாங்க, ரைட்டா? நான் ஒரு வேலை ட்ரைனிங்கில் இருப்பேன், ஃபுல் டே ட்ரைனிங்கில் இருப்பேன். ஸோ நான் 10-5 மணிக்கு ட்ரெயின் எடுக்க முடியாது. எப்போ ட்ரெயினிங் முடிஞ்சிட்டு ஃப்ரீ ஆகிட்டேன் அப்போ தான் ஃபோன் எடுப்பேன். ஃபோன் எடுத்து பார்த்த உடனே அந்த நம்பர் இருந்துச்சுன்னா யார் யாருக்கும் நம்பர் இருக்கோ எல்லா நம்பருக்கும் கால் பண்ணுவேன், நீங்கள் கால் பண்ணுவீங்களா என்ன விஷயம் கேட்குறதுக்கு. அப்போது நான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான், அப்போ அவன் அங்கே டீம் மேனேஜர், ரைட்டா? அங்கே கீழே நிறைய கல்வி சார், சார் என்ன சார் உங்கள் கால்க்கு உங்கள் சருக்கு ஃபோன் பண்ண அவங்க எடுக்கவே இல்லை அப்படின்னாங்க. கால் கண்டிப்பாக வரும், நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்னு. ஒரு 6 மணிக்கு என் வெளில வேலை முடிஞ்சோன்னு நான் கால் பண்ணேன். இந்த கால் ரிங் அடித்த உடனே அவன் எல்லா டீமுக்கும் விட்டு பாரு கால் வந்துருக்கு, பாரு நான் சொன்னல அந்த கால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஒரு நம்பிக்கை, என் ஃபோனுக்கு கால் வந்துச்சுன்னா திரும்ப கால் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த கெட்ட பழக்கம் வந்து என்ன தெரியுமா, ஃபோனை கட் பண்ணுறது, கால் பண்ணாமல் இருக்கிறது, விட்டுறது, இதாக மாதிரி கெட்ட பழக்கம் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஃபோனில் இருக்க அவ்வளோ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கணும். நான் டெலிமார்க்கெட்டிங் நம்மளை தொலை பண்ணுறவங்க, தேவையில்லாத மார்க்கெட்டிங் கால் அந்த கால் சொல்லலை, பட் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை ஃப்ரெண்டு யாரை கால் பண்ணால் எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுக்க அதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நீங்கள் முடியாதுப்பா நான் சொல்லிட்டேன், ஒரு விஷயத்தை சொல்லி ஓடி ஒளிஞ்சி ஒழுக்கு போல நேராக ஃபேஸில் சொல்லிடுங்க, இல்லை கஷ்டம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. கஷ்டம் நிறைய என் வீடியோஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா வீடியோஸ்லையும் என்ன ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, ஃபோன் அடித்தார், எங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணதும், நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிஸ்னஸ், இல்லைப்பா முடியாது, என்ன யார் என்னதுன்னு தெரியாது, என்ன பிஸ்னஸ் பிளான் கிடையாது, அவர் கூட நம்ம ஒத்து வரமோ தெரியாது, பிஸ்னஸ் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன் முடியாது சார், நம்ம ரெண்டு பேரும் ஒத்து பண்ண முடியாது. அவருக்கு ஃபோன் அடித்து ஃபாலோ பண்ணி நான் ஃபோன் எடுக்காமல் ஓடுறது வைக்கிறது, இது கெட்ட பழக்கம். ஃபோன் அடிக்கா ஃபோன் அடிக்கும்போது நீங்கள் ஓடுதீங்களா, நீங்கள் வந்து பயந்தாங்கலின்னு அர்த்தம், வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் பிறகு தவிக்க முடியாது. உங்களுக்குள்ளே ஒரு குற்றம்னு இருந்துகிட்டே இருக்கும், பயந்து ஓடுற விஷயங்கள் எல்லாமே இருக்கும், ரைட்டா? தேவையில்லாம மறுதான் ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணிடுங்க, ஆனால் மற்றபடி அந்த விஷயத்தை எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இந்த கெட்ட பழத்துலேருந்து வெளிவாங்க, ஃபோன் அடித்தா ஃபோன் எடுங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. ஸோ ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதோ, காலுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதோ பயங்கர கெட்ட பழக்கம். இந்த கெட்ட பழத்தில் வெளியே வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.